ஒருத்தர் நல்லவனா இருக்கிறது கெட்டவனா இருக்கிறது ஜாதியில இல்ல சார், அவனுக்குள்ள இருக்கிற குணத்துலதான் சார். Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. பொதுவாவே சினிமாவை ரசிக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த பீரியாடிக் படங்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். காரணம், நம்ம வாழாத அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத திரையில காட்டும் போது பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த வகையில நம்ம கோலிவுட்ல 1947 ஆகஸ்ட் 16 அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பீரியாடிக் பிலிம் வரப்போது. இந்த படத்தை யாரு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான். அவர் மட்டும் கிடையாதுங்க, பர்பிள் புல் என்டர்டைன்மெண்ட் இந்த கம்பெனியும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. சரி, யார் இந்த படத்தை டைரக்ட் பண்றாங்க, எதனால முருகதாஸ் தயாரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முருகதாஸ் அவர்களுடைய ரொம்ப காலமா அசோசியேட்டா ஒர்க் பண்ணக்கூடிய என்எஸ் பொன்குமார் தான் இந்த படம் மூலமா இயக்குனரா அறிமுகமாகிறாரு. நிறைய பேர் இவரை பத்தி சொல்லும் போது முருகதாஸ் சாருக்கு இவர் நிறையவே பில்லரா நின்று சப்போர்ட் பண்ணிருக்கிறாரு எக்ஸிகியூஷன் அப்போ அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் பிக்சர் பத்தி பார்க்கலாம். அதுல கௌதம் கார்த்திக் எத்தனை பேர் நம்ம பார்த்து நோட் பண்ணிருந்தோம், செம்ம ஒரு லுக்ல இருந்தார் அப்படின்றத தாண்டி பின்னாடி அப்படியே நம்ம விஜய் டிவி புகழ் இருக்கிறாரு. அடடா என்னப்பா புகழ் இப்பெல்லாம் செம்மையா கலக்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே அவருடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டோம். இந்த படத்துல அவருடைய லுக் பார்க்கும் போதே தாறுமாறா இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் லுக் பிக்சர்லயே இவங்க வந்து என்ன கதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதற்கு அடுத்த நாள் இவங்க ஜெயில் கைதிகள்லாம் எங்கேயோ தப்பிச்சு போற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒருவேளை பிரிட்டிஷ் டைம்ல எங்கேயாச்சும் பதுங்கி இருந்த இவங்க எப்படி தப்பிச்சு போறாங்கன்ற மாதிரி ஒரு பீரியாடிக் கதையா இருக்கப்போதான் தெரியல. அண்ட் அந்த போட்டோலயே வந்து செங்காடு அப்படின்னு ஒரு கல்வெட்டும் இருக்கு. சரி, பாப்போம் இந்த படம் நம்மள எந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ணுது அப்படின்னு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் பிக்சரை லான்ச் பண்ணதே நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையணும் அப்படின்னு சினிஉலகம் சார்பா நாங்க வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் லுக் பிக்சர் எந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது, புகழ் அவர்களுடைய இந்த வளர்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா குறித்த உடனடியான அப்டேட்களுக்கு நம்ம சேனல் சினிஉலகம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈக்குவாலிட்டின்னு படம் எடுத்திருக்காருல்ல, அங்க ஈக்குவாலிட்டி பார்க்கலாங்க. நாங்க எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டோம், நாங்க எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம். யார் வேணா வந்து சொல்லலாம் இந்த கரெக்ஷன். டைரக்டர் வந்து என்ன, நான் டைரக்டரா நீ டைரக்டரான்னு என்னைக்கும் சொன்னதே கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறது வந்து அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு அது வந்து மெருகேற்ற போகுதுன்னா வாயை திறக்க மாட்டார். எந்த ஈகோ கிடையாது. எது என்னங்க ஈக்குவாலிட்டினா என்னங்க, ஈகோ இல்லாமல் இருக்கிறதுன்னு. ஸோ அருண்ராஜா சார் இஸ் த ரைட் டைரக்டர் ஃபார் திஸ் ஃபிலிம்னு என்னோடய அபிப்பிராயம்.